இப்போ நாம பார்க்க போறது பாத்தீங்கன்னா டைப்ரைட்டிங்ல செகண்ட் பேப்பர் அதாவது செகண்ட் பேப்பர்ல 2 டைப் இருக்கு ஒன்னு பாத்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட் another one லெட்டர் லெட்டர் அப்படினும் போது நிறைய மிஸ்டேக் வரக்கூடியது லெட்டர் டைப்ல என்ன எந்த லெட்டர் ஞாபகம் இருக்காது நிறைய கன்ஃபியூஷன் இருக்குறோம் அப்படின்றது யோசிக்க கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த லெட்டர்ல கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு பட் ஆனா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அவ்வளோ ஈஸியானது ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் இதில் தான் இருக்குது பட் ஆனால் நல்ல நம்ம லெட்டரை யோசிக்கல நம்ம லெட்டரை கவனிக்கல ஒழுங்காக பார்க்கல எந்த மாடல் அப்படின்னு பார்க்கல இது எந்த மாடல் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிக்கல அப்படின்னா நமக்கு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் நிறைய மிஸ்டேக் பண்ணிவிடுவோம் சரிங்களா இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு ஒன்று கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அதாவது கவர்மெண்ட் ஆர்டர் கவர்மெண்ட் ஆர்டர் அதாவது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடில் மொத்தம் 4 டைப் இருக்குது ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்டர் இது ஜூனியர்லேயும் வரும் சீனியர்லேயும் கேட்பாங்க சரிங்களா அடுத்து நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகுது கவர்மெண்ட் ஆர்டரில் இது வந்து ஃபஸ்ட்டு இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம் இல்லையா இது வந்து கவர்மெண்ட் ஆர்டர் ஜூனியர் சீனியர் ரெண்டுக்குமே வரும் இந்த மாடல் தான் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இது இருக்குது பாருங்கள் இதுதான் வந்து கவர்மெண்ட் ஆர்டரில் செகண்ட் மாடல் அதாவது இது பார்த்தீங்கன்னாக்கா கவர்மெண்ட் ஆர்டர் ஜூனியர் சீனியர் ரெண்டு பேருக்குமே வரும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்சஸ் இருக்கும் இதுக்கு முன்னாடி பார்த்ததில் வேறு இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் இந்த 20 to 60 டிகிரி வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ சின்ன சின்ன சேஞ்சஸ் இதில் இருக்கும் இதெல்லாம் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் நிறைய நான் பார்க்கும்போது சொல்கிறேன் கிளியராக சொல்லித்தரும்போது நான் என்னென்ன அப்படின்றத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் சரிங்களா இது செகண்ட் மாடல் கவர்மெண்ட் ஆர்டரில் அதாவது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுல இது செகண்ட் டைப்பு தேர்ட் ஒன் பாருங்கள் இது வந்து கவர்மெண்ட் ஆஃப் அதாவது அஃபிஷியல் லெட்டர் கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுல அஃபிஷியல் லெட்டர் இது அஃபிஷியல் லெட்டரில் இது சீனியருக்கு மட்டும்தான் வரும் சரிங்களா அஃபிஷியல் லெட்டர் சீனியர் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா இது சீனியருக்காக வரக்கூடியது இது தேர்ட் டைப் தேர்ட் ஒன்று கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு தேர்ட் ஒன் இது சரிங்களா இது இந்த மாடலில் பார்த்துக்கோங்க நல்லா சரியா இது நான் நடத்தும்போது உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் அடுத்து ஒன்று இருக்குது அதாவது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுல இது வந்து ஃபோர்த்து ஒன் நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அதுக்கு அடுத்தது இதுதான் இது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா டெமி அஃபிஷியல் லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுல டெமி அஃபிஷியல் லெட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இதில் இருக்கிற அந்த சின்ன சின்ன சேஞ்சஸையும் நான் என்னென்ன சேஞ்சஸ் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்கிறேன் அந்த சேஞ்சஸை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டா நமக்கு வந்து இந்த கன்ஃபியூஷன் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியாக இருக்கும் சரிங்களா இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுல அஃபிஷியல் லெட்டர் இது சரிங்களா இந்த அஃபிஷியல் லெட்டரில் பார்த்தீங்கன்னா சேம் இதே அஃபிஷியல் லெட்டருக்கு சீனியருக்கு இன்னொரு மாடல் கொடுத்துருக்காங்க சரிங்களா அதை நான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் இது கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க இன்னொன்று கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு கொடுக்க மாட்டாங்க பட் ஆனால் பாருங்கள் அது எப்படி இருக்குன்னு இதுவும் அஃபிஷியல் லெட்டர் தான் பாருங்கள் அஃபிஷியல் லெட்டர் இது சீனியருக்கு வரக்கூடியதான் சரிங்களா இது பார்த்தீங்கன்னா அந்த அஃபிஷியல் லெட்டருக்கும் இந்த அஃபிஷியல் லெட்டருக்கும் சேஞ்சஸ் இருக்கும் இது பார்த்தீங்கன்னா இங்கே சென்டரில் கோடு போடுற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இது பாருங்கள் இந்த அஃபிஷியல் லெட்டர் வந்து இந்த மாதிரி கோடு போடுற மாதிரி இருக்கும் சென்டரில் நம்ம மெஷின்லேயும் கோடு போட்டுக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா கையால் கோடு போடுற பென்சிலால் பென்சில் வச்சு கூட கோடு போட்டுக்கலாம் அது எப்படி நான் டிகிரி பிரிக்கணும் அப்படின்றத நான் இந்த அஃபிஷியல் லெட்டர் வந்து எடுக்கும்போது நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன் சரிங்களா ஸோ இதையும் பார்த்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னாக்கா அஃபிஷியல் ப்ரொசீடிங் சீனியருக்கு வரக்கூடியது தான் இதுவும் அஃபிஷியல் ப்ரொசீடிங் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதோட ஃபார்மேட்டு இது இப்படி தான் இருக்கும் அப்படின்றது ஒவ்வொன்றும் நம்ம லெட்டர் பார்க்கும்போது ஒரு ஒரு லெட்டரையும் நல்ல மைண்டில் கவனித்து யோசித்து அதுக்கப்புறம் தான் நம்ம டைப் பண்ணவே ஆரம்பிக்கணும் இது என்ன மாடலு எப்படி வந்திருக்கு எந்த மாடலாக இருக்கும் அப்படின்றத யோசித்து அதுக்கப்புறம் தான் நம்ம ஒன்று ஒன்றா நம்ம கால்குலேஷன் போடுறதுக்கு ஆரம்பிக்கணும் அப்படி இல்லைன்னா நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் எந்த மாடல் இது அப்படின்றது புரியாது ஏன்னா பார்க்குறதுக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஸோ அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்கா நம்ம கரெக்டாக மாடலை செக் பண்ணிவிட்டு அதை அனலைஸ் பண்ணிவிட்டு இது இந்த மாடல் தான் அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம கால்குலேஷன் போட ஆரம்பிக்கணும் சரிங்களா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடில் எத்தனை டைப் ஆஃப் லெட்டர் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம் சரிங்களா அடுத்து நம்ம இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு லெட்டரும்
நான் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவிலேருந்து கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு லெட்டர்ஸை ஒவ்வொன்றா நான் போஸ்ட் பண்ணுறேன். நம்ம ஈஸியாக அதை தெரிஞ்சுட்டு ஃபுல் மார்க் எடுக்கலாம், சரிங்களா?